ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்ன்வாஸ் தமிழ் கிச்சன் இதுவரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுறேன் ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க பார்க்குறோம் எப்படி வந்து நம்ம சாக்ஸை நீட்டாக வெல் ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தேடுவோம் எந்த சாக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பேர் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் காமிக்கிற மெத்தடில் படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு சாக்ஸை வந்துட்டு தேடவே வேண்டாம் ஸோ இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ரெண்டு சாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று மேலே ஒன்று வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிற பாருங்க ஜஸ்ட் வந்துட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்துட்டு அதை லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிற பாருங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் இங்கே வந்துட்டு ஃப்ரண்ட் ஒன்று இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம கை கிட்ட இருக்கிற பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு எடுத்துகிட்டு ரேப் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம ஒவ்வொரு சாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட வேணும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அதோட பேர்லேயே வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சுன்னு டென்ஷனாக ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரிலாம் போகும்போது மெயினாக வந்துட்டு ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்ஸை வந்து நம்ம தேடுவோம் பட் அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாவே போதும் உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் உனியோ ஒரு பேரும் வந்து வந்துட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ எந்த சாக்ஸும் நீங்கள் மடித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை பொசிஷனில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸோ இதோட இப்படி பண்ணி வைக்கும்போது ஸ்பேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இடம் தான் பிடிக்கும் ஸோ முன்னாடி நான் காமிச்சதும் எப்படி பார்த்திங்கன்னா சாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தது பட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ நம்ம கை கிட்டே ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இதை நல்லா விரிச்சிட்டு நல்லா ஒரு பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ட்ராவலிங்கும் போதும் கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஸோ வந்துட்டு இது களைஞ்சே போகாது இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ஸோ சின்ன சாக்ஸ் பெரிய சாக்ஸ் எந்த சாக்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து அதே மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நான் ஒரு பாப்பாவோட சாக்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் சேம் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம சாக்ஸை வந்துட்டு நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ பார்க்க அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள் ஸோ வந்துட்டு உங்களுக்கு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்